வணக்கம். இந்த வாரத்துடைய ஒரே விமர்சனம் மிஸ் இந்தியா கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற ரெண்டாவது படம். ஸோ ஓடிடி ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா அப்போ லீடிங் ஸ்டார் இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் தான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்குல தான் எடுத்திருக்காங்க, பட் தமிழ் அண்ட் மலையாளம் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டு லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஆப்ஷன். சரி, கொஞ்சம் தமிழ் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சீன் மட்டும் ஸ்விட்ச் பண்ணனா அப்போ அந்த டப்பிங் வந்து திருப்திகரமாக இல்லை. அதனால திரும்பி நம்ம தெலுங்குலேயே பார்த்துக்கலாம் எதுக்குன்னு சொல்லலாம், சப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெலுங்குல சப்டைல்ஸோட பார்த்தாச்சு. மேற்கொண்டு விஷயங்கள் என்னன்றது நாங்கள் உட்காந்து சொல்கிறேன். பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிடுவாங்களாமே, அப்ப நீங்க செத்து போயிடுவீங்களானே. மிஸ் இந்தியா சின்ன வயசுல இருந்தே தான் பெரிய தொழில் இதுவர் ஆகணும், பிசினஸ்ல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட வளர்றாங்க கீர்த்தி சுரேஷ். ஆனா இதெல்லாம் ஆம்பளைங்களோட ஆம்பிஷனா இருக்கணும், பெண்களுக்கு வந்து இந்த பிசினஸ்லாம் வேலைக்கு ஆகுதுன்ற மாதிரி வீட்டிலேருந்தே அவங்களுக்கு தடை இருந்துகிட்டே இருக்கு. அவங்க வளர 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 இந்த தடைகளும் நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய தடைகளை தாண்டி அவங்க எப்படி பெரிய பிசினஸ் உமானா சாதிச்சாங்க அப்படிங்கறதான் மிஸ் இந்தியா படத்துடைய கதை. கீர்த்தி, இது கீர்த்தி சுரேஷ் வழக்கத்தோட ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, சில இடங்களில் ரொம்ப அழகாக இருக்காங்க, சில காட்சிகள் ஐயோ அவங்க ஏதோ உடம்பு சரியில்லையோ அப்படின்னு வருத்தப்பட வைக்கிறாங்க. அவங்க என்ன தான் ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணாலும் கூட யானை பசிக்கு அறகப்பட்டிங்கிற மாதிரி அவங்களோட நடிப்புக்கு ரைட்டிங்கில் பெருசாக தீனி இல்லை. ஜெகபதி பாபு படத்துடைய நெகட்டிவ் ரோலில் வராரு, விஸ்வாசம் ஹேங்கோவர்லேயே நடிச்சிருக்காரு, அவரோட கேரக்டரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. நரேஷ் ராஜேந்திர பிரசாத் அவங்களுடைய வேல்யூ என்ன, ஒரு சீசன் ஆர்டிஸ்டோட வேல்யூ என்னங்கிறத காமிச்சிருக்காங்க. சேட்லி மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி ஃபுல் மேக்கப்போடையே சுற்றிட்டு இருக்கிற நிறைய கேரக்டருக்கு படத்தில் பெருசாக வேலை இல்லை. கீர்த்தி சுரேஷுக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டரில் வர நவீன் சந்திரா சுமந்த் ரெண்டு பேரில் நவீன் சந்திராவுடைய ஆக்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. படத்துடைய ப்ளஸ் தமனுடைய பின்னணி இசை, சுஜித் வாசனுடைய சினிமோகிராஃபி, சம்ம ரிச்சான விஷயம் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. படத்தில் நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுக்கு பில்டப் பண்ணுறதுக்குன்னு பயங்கரமாக இந்த ஸ்லோ மோஷன் அப்படி அந்த க்ளோஸ்அப் காலகாமி இது கைமாரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்காங்க, சுமாராக தான் எழுதியிருக்காங்க. தமனுடைய பின்னணி இசை அது ஒரு மாதிரி தேத்தி மேலே கொண்டு போயிருக்கு. மிஸ் இந்தியா லோகோ, அந்த ரெஸ்டாரண்ட்டு, அந்த செட் ப்ராப்பர்ட்டி அழகாக க்ரியேட்டிவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சாய் சுரேஷோடைய ஆர்ட் ஒர்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. வசனங்கள், ஒரு சில வசனங்கள் நல்லா இருந்துச்சு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு சில வசனங்கள் தான் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த மில்லியன் டாலர் வின் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. கம்பேரிட்டிவ்லி மற்ற காட்சிகளோட அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் தெரிஞ்சது ரைட்டிங்கில். படத்துடைய பிரச்சனைகள், படத்துடைய நரேட்டிவ் டெக்னிக்லேருந்தே பிரச்சனை ஆரம்பமாகுது. ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரெய்லரில் கதை என்ன அப்படிங்கிறத ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு சீன்லேயே கீர்த்தி சுரேஷ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்லாம் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு நரேட்டிவ் டெக்னிக். அந்த ரிஸ்க்குக்கான விலையை படம் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்காரு இயக்குனர் நரேந்திரநாத். ஒரு அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற கதையில் சென்ட்ரல் கேரக்டருக்கு வர பிரச்சனைகள், அதை அவங்க ஓவர் கம் பண்ணுற விதம், இது ரெண்டுமே சுவாரஸ்யமாகவும் நம்புற மாதிரி இருந்தால் தான் அந்த கதை நிற்கும். ஆனால் இந்த கதையில் அந்த சவால்களும் சரி, அதை அவங்க ஓவர் கம் பண்ணுறதும் சரி, சுத்தமாக நம்புற மாதிரி இல்லை, ரொம்ப ப்ரிடிக்டபிளாக ரொம்ப ரொம்ப சுமாராக எழுதப்பட்டிருக்கு. இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் டீ குத்து தூங்க வச்சுட்டு பயங்கரமாக நம்ம எமோஷனலே ட்ராவல் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அட்லீஸ்ட் முதல் சீன்லேயே கீர்த்தி சுரேஷ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு காமிக்காமல் கொஞ்சம் சில விஷயங்கள் அப்படி ஹோல்ட் பேக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கதை முழுக்க ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை படம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். பாடல்கள்லாம் மாண்டேஜில் வந்தால் கூட பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. கீர்த்தி சுரேஷ் கேரக்டர் முதற்கொண்டு எல்லா கேரக்டரோட ரேட்டிங்குமே வீக்காக தான் இருக்குது. ஜெகபதி பாபு தான் படத்துடைய முக்கியமான வில்லன். ஆனால் படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அவருடைய என்ட்ரியே வருது. அங்கேயும் ஒரு தேவையில்லாத பில்டப்லாம் கொடுத்து அந்த சீனியும் காமெடியாகி வச்சிருக்காங்க. அடுத்த பிரச்சனை படத்துடைய வசனங்கள், ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆட்டோ பின்னாடி எழுதுகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எல்லா வசனங்களும் அதே மாதிரி இருந்தனா ஆட்டோ பின்னாடி எவ்வளோ எழுத முடியும், ஆட்டோ கொடசாஞ்சிரும் இல்லையா. கீர்த்தி சுரேஷோ இல்லை அவங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு கேரக்டரோ 5 நிமிஷத்துக்கு உதவ ஏதாவது ஒரு பொன்மொழிகளை உதுத்துட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அனிதா சம்பத்தும் ஆதியும் சேர்ந்து பேசுகிற எஃபெக்ட்லாம் ரொம்ப கடுப்பாகுது. ஒரே ஒரு சீனை தவிர மற்ற எந்த சீன்லையுமே ஸ்மார்ட்னஸ்ங்கிறது இல்லைங்கிறதுனால அதிகமாக தண்ணி ஊற்றுன டீ டிகாஷன் மாதிரி இந்த படமும் நீர்த்து போயிடுது. மொத்தத்தில் இந்த மிஸ் இந்தியா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு ஒரே பாட்டில் முடிய வேண்டிய கதையை சுற்றி 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 2.5 மணி நேரம் படம் எடுத்து வச்சிருக்காங்க. டெஃபினெட்லி டாட் மை கப் ஆஃப் டீ. உங்ககிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய டைமும் இருந்ததுன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை ஓடி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஓடி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள்னாலே சுமாராக தான் இருக்குன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. மக்கள் ஒரு அவர்ஷம் வச்சிருக்காங்க, கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆதா சுமாராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கூட நிறைய பேர் ஆர்வம் பண்ணுறேன். ஏங்க வேணுட்டே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணோம், சுமாராக தான் ரிலீஸ் பண்ணோன்னா அது தெரியாமல் அப்படி ஆகிடுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த புத்தம் காலை இந்த காப்பீரான சிங்கம்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அதனால் நம்பிட்டு இருந்தோம் இனிமே வர படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. ஆனால் அந்த நம்பிக்கையில் மிஸ் இந்தியா வந்து டீயை கொட்டி எனக்கு அதே சந்தேகம் தான். இவங்க எப்படி தேடி போய் அந்த மாதிரி படமா வாங்குறாங்களா, இல்ல அவங்க டேலண்டா வித்துறாங்களா? டேலண்டா டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். கிருவா 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 கிருவா